ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் நாசல் செப்டமோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ நாசல் செப்டம் அப்படிங்கிறது, இட் இஸ் அ மீடியன் ஆஸ்டியோ கார்ட்லேஜினஸ் பார்ட்டிஷன். மீடியன் அப்படின்னாவே கரெக்ட் சென்டரை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்டியோ ஆஸ் அப்படின்னாவே போனை இண்டிகேட் பண்ணுது, கார்ட்லேஜினஸ் அப்படிங்கிறது கார்ட்லேஜ் இண்டிகேட் பண்ணுது. அப்போது போன் ஆஸ் வெல் ஆஸ் கார்ட்லேஜ் ரெண்டுனாலையும் மேடாக இருக்கிற ஒரு டிவிஷன் செப்டம் தான் வந்து நாசல் செப்டம். ஸோ ரெண்டு நாசல் கேவிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிவிஷன் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நாசல் செப்டம். ஸோ இட்ஸ் அ மீடியன் பார்ட்டிஷன் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஆஸ்டியோன் அண்ட் கார்ட்லேஜஸ் பிட்வீன் த டூ ஹாஃப்ஸ் ஆஃப் த நாசல் கேவிட்டி ஆன் ஈச் சைட். ஸோ இப்போ நாசல் கேவிட்டி இருக்குது அப்படின்னா, நாசல் கேவிட்டியோட ரெண்டு சைட்லையுமே மியூக்கஸ் மெம்பரேன் வந்து கவர் ஆகிருக்கும். ஆன் ஈச் சைட் இட் இஸ் கவர்ட் பை த மியூக்கஸ் மெம்பரேன். இட் ஃபார்ம்ஸ் அ மீடியல் வால் ஆஃப் த நாசல் கேவிட்டி. ஸோ நாசல் கேவிட்டி இப்படி இருக்குது அப்படின்னா, அதில் ரெண்டு லேட்டரல் வால் இருக்கும், நடுவில் இருக்கிறது மீடியல் வால். ஸோ இந்த மீடியல் வாலை யார் மேக் பண்ணுறான்னா, நாசல் செப்டம். ஸோ நோஸ் வந்து இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ரெண்டு லேட்ரல் வால் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும், நடுவில் வந்து நேசல் செப்டம் இருக்கும். ஸோ இட் இஸ் த மீடியல் வால் ஆஃப் த நேசல் கேவிட்டி. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் யூ ஆர் ரைட் இன் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த நேசல் செப்டம். செகண்ட் திங் இஸ் போன் அண்ட் கார்ட்லேஜ்னால தான் இது மேடாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ போனில் என்னென்ன போன் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுது, என்ன மாதிரியான கார்ட்லேஜ் வந்து நேசல் செப்டத்துக்கு ஃபார்மேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு ரெண்டாக எழுதணும். அப்போ போனில் இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு இம்பார்ட்டன்ட் போன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஓமர், அனதர் ஒன் இஸ் பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்தமாய்டு. பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்தமாய்டு தட் யூ கேன் சி இன் த டயக்ராம். அப்போது ஓமர் போன் ஆஸ் வெல் ஆஸ் பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்தமாய்டு. இது இல்லாமல் குட்டி குட்டி பார்ட்ஸ் ஆஃப் அதர் போன்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நேசல் செப்டம். அது என்னென்னு பார்த்தோம்னா, நேசல் ஸ்பைன் ஆஃப் ஃப்ராண்டல் போன், நேசல் ஸ்பைன் ஆஃப் ஃப்ராண்டல் போன், ரோஸ்ட்ரம் ஆஃப் ஸ்பீனாய்டு, ரோஸ்ட்ரம் ஆஃப் ஸ்பீனாய்டு, நேசல் க்ரஸ்ட். நேசல் க்ரஸ்ட் அப்படிங்கிறது நேசல் கேவிட்டியில் அப்படி கீழே இன்ஃபீரியர் போர்ஷனில் ஒரு சின்ன எலிவேஷன், ஷார்ப்பான எலிவேஷன் நம்மளால் பார்க்க முடியும். நேசல் போனில், பேலட்டைன் போனில் அண்ட் மேக்சிலரி போனில், மூணு போன்லேயும் நம்ம சின்ன ஒரு க்ரஸ்ட் பார்க்க முடியும். இந்த க்ரஸ்ட்டை தான் வந்து நம்ம நேசல் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேசல் க்ரஸ்ட்டில் பார்க்க முடியும் இந்த நேசல் போன், பேலட்டைன் போன் அண்ட் மேக்சிலரி போன். ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த போன் விச் கான்ட்ரிபியூட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நேசல் செப்டம். கார்ட்லேஜ் பார்த்தோம்னா ரெண்டு கார்ட்லேஜ் தட் யூ கேன் சி இந்த டயக்ராம், செப்டல் கார்ட்லேஜ் அண்ட் செப்டல் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபீரியர் நேசல் கார்ட்லேஜ். இன்ஃபீரியர் நேசல் கார்ட்லேஜ், செப்டல் கார்ட்லேஜ் அண்ட் இன்ஃபீரியர் நேசல் கார்ட்லேஜ். So, cuticular part or lower part is formed by the fibro fatty tissues covered by the skin. So, nose இருக்கு அப்படின்னா, நோஸோட அந்த இன்ஃபீரியர் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபீரியர் ஏரியா தொட்டு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின் தெரியுது இல்லையா, இந்த ஏரியாவை தான் நம்ம கொலுமிலா அப்படின்னு சொல்கிறோம். வி ஆர் காலிங் இட் அஸ் கொலுமிலா, தட் இஸ் அது வந்து ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஃபைப்ரோ ஃபேட்டி டிஷ்யூ. ஸோ கியூட்டிகுலார் அப்படிங்கிறது ஸ்கின் ஏரியாவை தான் கியூட்டிகுலார் இல்லைனா லோவர் எண்ட் ஆஃப் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபைப்ரோ ஃபேட்டி டிஷ்யூ கவர்ட் பை த ஸ்கின். ஸோ இந்த லோவர் மார்ஜின் இருக்குல்ல, அந்த செப்டத்தோட அந்த லோவர் மார்ஜினை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கொலுமிலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செப்டம் பார்த்தோன்னா, இப்போது நேசல் செப்டம் பார்க்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நேசல் செப்டம் பார்க்குறப்போ இந்த ஷேப்பில் இருக்கும். அப்போது அதுக்கு எத்தனை பார்டர்ஸ் இருக்கும், சுப்பீரியர் பார்டர், இன்ஃபீரியர் பார்டர், ஆன்டீரியர் பார்டர் அண்ட் போஸ்டீரியர் பார்டர். ஸோ தேர் ஆர் ஃபோர் பார்டர்ஸ், சுப்பீரியர் பார்டர், இன்ஃபீரியர் பார்டர், ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர். ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, லெஃப்ட் சர்ஃபேஸ் அண்ட் ரைட் சர்ஃபேஸ், டூ சர்ஃபேஸஸ். ஓகே, ஃபோர் பார்டர்ஸ் அண்ட் டூ சர்ஃபேஸ். கம்மிங் டு த பிளட் சப்ளை, ஸோ நேசல் கேவிட்டி அப்படின்னாவே நம்ம நாலாக டிவைட் பண்ணி தான் அதுக்கு பிளட் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ், நர்வஸ் சப்ளை எல்லாமே எழுதுவோம். அப்போ வந்து இதுதான் நேசல் கேவிட்டி. இந்த நேசல் கேவிட்டியை நம்ம நாலு குவாட்ரண்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆன்டீரியர் போர்ஷன், இது வந்து போஸ்டீரியர் போர்ஷன். ஸோ ஆண்ட்ரோ சுப்பீரியர் போர்ஷன், ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் போர்ஷன், போஸ்ட்ரோ சுப்பீரியர் போர்ஷன் அண்ட் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் போர்ஷன்னு நாலாக டிவைட் பண்ணுறோம். ஆண்ட்ரோ சுப்பீரியர், ஆண்ட்ரோ இன்ஃபீரியர், போஸ்ட்ரோ சுப்பீரியர் அண்ட் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர். ஸோ இந்த ஆண்ட்ரோ சுப்பீரியருக்கு சப்ளை பண்ணுற ஆர்ட்ரி தான் வந்து ஆன்டீரியர்
அண்ட் போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்ட்ரிஸ், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், ஆன்டீரியர் ஆஸ் வெல் அஸ் போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்ட்ரி. ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டை சப்ளை பண்ணுறது வந்து சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரி, சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரி. தென் போஸ்ட்ரோ சுப்பீரியர் ஏரியா, போஸ்ட்ரோ சுப்பீரியர் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறது பேலட்டைன் ஆர்ட்ரி, இட் இஸ் சப்ளைட் பை த ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்ட்ரி. போஸ்ட்ரோ இன்ஃபீரியருக்கு சப்ளை பண்ணுறது இந்த கிரேட்டர் பேலட்டைன் ஆர்ட்ரி போய் கரெக்டாக இந்த இடத்துல, இட் வில் ஆல்சோ சப்ளை த போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் ஏரியா. ஓகே, இப்போ இந்த நாலு ஆர்ட்ரிஸுமே இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மெயின் ஆர்ட்ரிஸ், தட் இஸ் ஆண்ட்ரோ சுப்பீரியர் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆர்ட்ரி, தட் இஸ் ஆன்டீரியர் ஆஸ் வெல் அஸ் போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்ட்ரி இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஓப்தால்மிக் ஆர்ட்ரி. ஆப்தால்மிக் ஆர்ட்ரி எதோட பிரான்ச்னா இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச். ஓகே, அதே மாதிரி சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரி வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச்சு, மேக்சிலரி ஆர்ட்ரியோட பிரான்ச் தான் வந்து ஸ்பீனோ பேலட்டைன் ஆஸ் வெல் அஸ் கிரேட்டர் பேலட்டைன். அப்போது ஃபேஷியல் ஆர்ட்ரியும் சரி மேக்சிலரி ஆர்ட்ரியும் சரி எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச். அப்போ மொத்தமாகவே இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் தான் வந்து இந்த நேசல் கேவிட்டிக்கு சப்ளை பண்ணும். ஸோ இந்த ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட்ரிஸ் வந்து அனஸ்தமோஸ் ஆகும், நிறைய ஆர்ட்ரிஸ் வந்து அனஸ்தமோஸ் ஆகும். இந்த ஏரியாவை தான் நம்ம லிட்டில்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஏரியாவை தான் நம்ம லிட்டில்ஸ் ஏரியான்னு சொல்கிறோம். இட் இஸ் அ காமன் சைட் ஃபார் எபிஸ்டாசிஸ். ஸோ எபிஸ்டாசிஸ் மீன்ஸ் ப்ளீடிங் ஃப்ரம் த நோஸ் இஸ் கால்ட் அஸ் எபிஸ்டாசிஸ். ஸோ ஏன் அப்படின்னா இதில் நாலு ஆர்ட்ரி, இதில் நம்ம படித்ததுலே இந்த போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்ட்ரியை தவிர மிச்சம் இருக்கிற ஃபோர் ஆர்ட்ரிஸுமே வில் பி அனஸ்டமோசிங் அட் த ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட் ஆஃப் த நேசல் செப்டம். ஸோ இந்த ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டில் போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்ட்ரியை தவிர மிச்சம் எல்லா ஆர்ட்ரியும் இங்கே அனஸ்தமோஸ் ஆகும், மீட்டப் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளீடிங் நடக்கலாம், ஒரு சின்னதாக அடிபட்டாலுமோ இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் சிவியராக இருந்தாலோ இந்த ஏரியாஸில் ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, இந்த ஏரியாவை இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஷல்பட்ஸ் ப்ளெக்ஸஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஷல்பட்ஸ் ப்ளெக்ஸஸ். கம்மிங் டு த வீனஸ் ட்ரைனேஜ், வீனஸ் ட்ரைனேஜ் பார்த்தோன்னா இது வந்து வெயின்ஸ் வந்து ஒரு ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ப்ளெக்ஸஸில் இருந்து தான் டைரெக்டாக வெயினில் ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த ப்ளெக்ஸஸ் வந்து ஆன்டீரியர் ரீஜன் ஃபுல்லாக ஃபேஷியல் வெயின்லேயும் போஸ்டீரியர் ரீஜன் ஃபுல்லாக டெரிகாய்டு வீனஸ் ப்ளெக்ஸஸ்லேயும் ட்ரெயின் ஆகும். ஐ ரிப்பீட், வீனஸ் ட்ரெயினேஜ் வந்து ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ளெக்ஸஸ்லேருந்து வெயின்ஸில் ட்ரெயின் ஆகும். ஸோ ஆன்டீரியர் ரீஜன் ஃபுல்லாக ஃபேஷியல் வெயின்லேயும் போஸ்டீரியர் ரீஜன் ஃபுல்லாக டெரிகாய்டு வீனஸ் ப்ளெக்ஸஸ்லேயும் ட்ரெயின் ஆகும். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் நர்வஸ் சப்ளை. இதில் வந்து சென்சரி சப்ளை, தட் இஸ் ஸ்மெல்லோட சென்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நர்வ் அண்ட் ஜென்ரல் நர்வ் சப்ளை ஃபார் த ஃபோர் குவாட்ரன்ஸ் அப்படின்னு ரெண்டாக எழுதணும். ஸ்மெல்லோட சென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற நர்வ் தான் வந்து கிரேனியல் நர்வ் நம்பர் ஒன், தட் இஸ் ஆல்ஃபாக்டரி நர்வ், ஆல்ஃபாக்டரி நர்வ். இந்த நாலு குவாட்ரன் படித்தோம் இல்லையா, ஆண்ட்ரோ சுப்பீரியர், ஆண்ட்ரோ இன்ஃபீரியர், போஸ்ட்ரோ சுப்பீரியர் அண்ட் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர். இதுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் தான் நாசோ பேலட்டைன், லெஸ்ஸர் பேலட்டைன், ஆன்டீரியர் எத்தமாய்டல் அண்ட் கிரேட்டர் பேலட்டைன். ஸோ கீழே இன்ஃபீரியரில் ரெண்டுமே வந்து பேலட்டைன் வரும், லெஸ்ஸர் பேலட்டைன் அண்ட் கிரேட்டர் பேலட்டைன். ஸோ ஆண்ட்ரோ சுப்பீரியரில் எத்தமாய்டல், இங்கேயும் நம்ம எத்தமாய்டல் தான் படிப்போம், அதே மாதிரி இங்கேயுமே நர்வ் வந்து ஆன்டீரியர் எத்தமாய்டல் நர்வ், இதில் வந்து நாசோ பேலட்டைன், இங்கேயும் நம்ம பேலட்டைங்கிறதா படிப்போம் நாசோ பேலட்டைன் நர்வ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த நாசல் செப்டம். ஸோ நாசல் செப்டம் கேட்டாங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் ஆஸ்டியோ கார்ட்லேஜினஸ் பார்ட்டிஷன் எழுதியணும், இட் இஸ் கவர்ட் பை த மியூக்கஸ் மெம்பரைன், இதில் வந்து இட் இஸ் மேக்கிங் த மீடியல் வால் ஆஃப் த நேசல் கேவிட்டி, என்னென்ன போன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, என்னென்ன கார்ட்லேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ஃபார்மேஷனில், அதே மாதிரி அந்த கொலுமிலா, தட் இஸ் இன்ஃபீரியர் ஸ்கின் போர்ஷன் ஆஃப் த செப்டம் இஸ் கால்ட் அஸ் கொலுமிலா, அதுக்கப்புறம் எத்தனை பார்டர்ஸ் இருக்குது சுப்பீரியர் இன்ஃபீரியர் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது ரைட் அண்ட் லெஃப்ட், பிளட் சப்ளை வந்து நாலு குவாட்ரண்ட்டாக பிரித்து எழுதணும், ஆண்ட்ரோ சுப்பீரியர், ஆண்ட்ரோ இன்ஃபீரியர், போஸ்ட்ரோ சுப்பீரியர் அண்ட் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர், எல்லாமே கடைசியில் இன்டர்னல் கேரோட்டிட் அண்ட் எக்ஸ்டர்னல் கேரோட்டிடோட பிரான்ச்சஸ் தான்.
இந்த ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் ரீஜனில் போஸ்டியர் எத்தமோடல் ஆர்டரை தவிர மிச்ச எல்லா ஆர்டரையுமே அனாஸ்தமோஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ காமன் சைட் ஃபார் எபிஸ்டாசிஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஷல் பெட்ஸ் பிளக்ஸஸ். வீனஸ் ட்ரைனேஜ் வந்து ஃபேஷியல் வெயின் அண்ட் டெரிகார்ட் வீனஸ் பிளக்ஸஸ். ஸ்பெஷல் சென்சஸ்க்கு ஆல்ஃபேக்டரி நர்வும், ஜென்ரலாக நாசோ பேலட்டைன், எத்தமோயிடல், லெஸ்ஸர் பேலட்டைன் அண்ட் கிரேட்டர் பேலட்டைன் வந்து நர்வஸ் சப்ளை. So thank you for watching. If you have any doubts or suggestions, you can let me know in the comment section below. Thank you. Please like, share and subscribe.